Assalamualaikum. Hi friends and relatives. Welcome to my channel Aisha Style Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப சூப்பரான பட்டர் நான் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறங்கறத பார்க்கலாம். பாருங்க நான் எப்படி வந்திருக்குன்னு. வெளிய கிறிஸ்பியா உள்ள சாஃப்ட்டா ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. பன்னீர் பட்டர் மசாலா பாருங்க ரொம்ப க்ரீமியா ஸ்பைசியா கம்மியா பாருங்க பன்னீர்லாம் இவ்ளோ சூப்பரா சாஃப்ட்டா குக்க ஆயிருக்கு அப்படினு பாருங்க இந்த நானு பாருங்க இவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு அப்படினு இப்போ பாருங்க பாருங்க பன்னீர் இவ்ளோ சாஃப்ட்டா குக்க ஆயிருக்கு அப்படினு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படினு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறங்கறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஏ कैसो चिल्ली पाउडर बट सुनेती बटर चिल्ली पनीर निपाना कुछ बार बटर पड़ गोगा कुछ बार ऑयल पड़ गोगा ऑयल लो बटर उन अल्ला मेल्ट आई हीट आने द कपरों मैं बस कट पनी बच्चर गया आनी है ना सेट कला पनीर बटर मसाला सही रहता है कि नम्मा वो पेस्ट पच्ची रेडी पनी करो, अलग ही पना बरेडी पनी इट रुको। वेंगा इन अल्ला वादिंगी रच्चे, इप्पो तकली ऐड पनी क्ला। कैशवे ऐड पनी क्ला। பாருங்க வெங்காயம் தக்காளி ரை chili cashew எல்லாத்தையும் நல்ல இந்த oil butterல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப வேக வைக்கவேண்டாம் கொஞ்சம் அந்த பச்சை வடலாம் போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுக்கணும் இப்போ கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சமா 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லா மசாலாவும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இத நம்ம ஆற விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீர் பட்டர் மசாலாக்கு நம்ம சூப்பரா ஒரு மசாலா ரெடி பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சாச்சு இப்போ எப்படி தாளிச்சு எப்படி கிரேவியா போட்டுட்டு வரலாம் பார்க்கலாம் நம்ம மசாலா செய்யிறதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் 1 டேபிள்ஸ்பூன் oil ஊத்தி ஹீட் பண்ணிருக்கேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஜீரகம் ரெண்டு பே லீஃப் பிரஞ்சி இலை கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி ஒரு 3 டேபிள்ஸ்பூன் chili powder எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆட் பண்ணி mix பண்ணிக்கலாம் chili போட்டதுக்கு அப்புறம் இத வந்து burn பண்ண விட்டுறாம நம்ம grind பண்ணி வச்சிருக்க paste அதல ஆட் பண்ணிரலாம் எல்லா மசாலாவையும் இந்த எண்ணெயில ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணி விட்டுருங்க இப்போ கொஞ்சமா இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவோட தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம 200 கிராம் பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் நல்லா வேகட்டும் 5 நிமிஷத்துக்கு மேல வேக வேணாம் ஏன்னா பன்னீர் அதிகமாக குக்க ஆச்சுனா ரப்பர் மாதிரி வந்துரும் சோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் तो पनीर नल्ला कुक का है जे पारण ना मसाला इल्ला में येन्ना पिरंजे बंदर जे इंदर स्टेज ला नम्बर कुंजमा कसूरी मेथी है नल्ला कई आला क्रश पनी थे ऐड पनी क्ला बटर ऐड पन द कपरों स्टाव ऑफ नी थे नम्बर एंड टेबलस्पून फ्रेश क्रीम ऐड पनी क्ला इप्पो पारण ना ये वाला सुपर आना यम्मी आना பாருங்க பன்னீர் பட்டர் மசாலா சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க பன்னீர்லாம் எவ்வளவு சாஃப்ட்டா குக்க ஆயிருக்கு அப்படினு அந்த க்ரீம் பட்டர் கஸ்தூரி மேத்தியோட फ्लेவர் சூப்பரா வந்திருக்கு எல்லாரும் கண்டிப்பா உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதோட நான் ரொட்டி சப்பாத்தி எல்லாமே நம்ம வச்சு சாப்பிட்டா ரொம்ப எம்மியா இருக்கும் எப்படி வீட்லயே செய்றது அப்படிங்கறத பார்க்கலாம் எக் ஈஸ்ட் இதெல்லாம் இல்லாம
வீட்ல இருக்க பொருளை வச்சு எப்படி ஈஸியா நான் செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா 1/2 கிலோ, தயிர் 1/2 கப், அதாவது 200 கிராம், பால், தேவையான உப்பு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், 1/2 கப் பால்ல 1 டீஸ்பூன் சுகர் போட்டு mix பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வாங்க நான் செய்யிறதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கிலோ மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். மாவு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்க 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை ஆன பொருள்லாம் போட்டு நல்லா ஒரு mix பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் போட்டுறோம், அது நல்லா mix ஆயிட்டோம். இப்போ தயிர் நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்க பால்ல நம்ம sugar போட்டு mix பண்ணி வச்சிருக்கோம். அத கொஞ்சம் கொஞ்சமா இதல ஆட் பண்ணி மாவை நல்ல சாஃப்ட்டான டவ்வா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். mix பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்ப பால் தயிர் எல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் அதிலே mix பண்ணுங்க. தண்ணி தேவைப்படாது. தேவனா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மட்டும் நீங்க பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த தயிரும் பாலுமே போதும். பாருங்க நல்ல சாஃப்ட்டான டவ்வா வரும். பாருங்க டவ் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நான் கொஞ்சமா ஆயில் ஊத்தி இது நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிசையும் போது நல்லா அப்படி பஞ்ச் பண்ணி பிசைங்க. பாருங்க இந்த மாதிரி ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. நல்லா பஞ்ச் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது மேல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஃபுல் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே வச்சிருங்க. இப்போ நானுக்கு தேவையான மாவு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்ல சூப்பரா சோக் ஆயிருக்கு. பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு அப்படினு தெரியதா உங்களுக்கு? நல்ல சாஃப்ட்டா இருக்கு. இப்போ இது நம்ம பால் சைஸ்க்கு எடுத்துக்கிட்டு நம்ம பால் சைஸ் எடுத்துட்டு ஒரு பவுல்ல கொஞ்சமா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு தான் நான் வச்சிருக்கேன். இங்க பாருங்க மைதா மாவு வச்சிருக்கேன். அது கொஞ்சமா டஸ்ட் பண்ணிட்டு இந்த மாவை நல்லா வெளிச்சி எடுத்துக்கலாம். பாருங்க நல்ல ஓவல் சைஸ்க்கு நான் வெளிச்சி எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சமா வெள்ளை எண்ணெய் இது மேல ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு லைட்டா இப்படி பிரஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 தடவை இந்த மாதிரி ரோல் பண்ணி லைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் இந்த எல்லாம் நல்லா அதுல செட் ஆயிக்கும். எல்ல நல்லா செட் ஆயிருச்சு இதுல. இப்போ ஒட்டனதுக்கு அப்புறம் இந்த கார்னர்லாம் கொஞ்சம் நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா ஒட்டிக்கும் தவால. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். திருப்பி போட வேண்டாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஒன் சைடு நல்லா பாத்தீங்கன்னா வெந்துரும். கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இது பட்டர் நான்னால இது பட்டர் நான் ஸோ கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கு அப்புறம் பாருங்க ப்ரௌனா இருக்கா. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் பட்டர் போட்டு நல்லா எப்படி பாருங்க தெரியுதா உங்களுக்கு உப்பி வருது பாருங்க. சூப்பரா உப்பி வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. இந்த சைடும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த சைடும் நல்லா உப்பி வருது பாருங்க. ரொம்ப சாஃப்ட்டான சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நான் இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு.
தெரியதா எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படினு ரெண்டு சைடும் 2 மினிட்ஸ் கான்ஸ் வந்து திருப்பி போட்டுக்கோங்க பாருங்க சூப்பரான சாஃப்ட்டான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பட்டர் நான் ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம நான் ரெடி ஆயிருச்சு பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆயிருச்சு பாருங்க இவ்வளவு சூப்பரான பட்டர் நான் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you. Bye.